சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்து வரும் கனமழை காரணமாக அம்பத்தூர் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். மூர்த்தி, தற்பொழுது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு மழையால் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? முழு விவரங்கள் என்ன மூர்த்தி? சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் விடிய விடிய பெய்த கனமழையினால் சென்னையில் உள்ள கொரட்டூர், புதூர், புதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொரட்டூர் பகுதிக்கு மழைநீர்ல மிதக்கிறது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு கொரட்டூர்ல சாலைகள் முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்கிறது. அதே போல் அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தில் மழைநீர் தேங்கி இருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் பணி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். உணவுப் பொருட்கள், உணவுடைய தயாரிக்கப்படாத பொருட்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. அதே போல் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய பானுநகர், புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கி மழைநீர் அங்கிருந்து மக்கள் வசிக்க முடியாமல் உறங்கிறதுக்கு முடியாமல் தவித்து வருகின்றனர். அதே போல் ஆவடியில் இருக்கக்கூடிய வசந்த நகர், கோபாலபுரம், ஆவடியினுடைய பட்டாபுரம், கோபாலபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி மக்கள் வாழ முடியாமல், மக்கள் அந்த குடியிருப்புக்குள் இருக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். சாலைகளில் பெரும்பான்மையான சாலைகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். பட்டாபுரம், கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் தேங்கி இருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய ஏரிகளில் இருந்து மழைநீர் வெளியேறி வீடுகளுக்குள் புகுந்து உள்ள குடியிருக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த பாம்பு, பூரான் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் அங்கு வீடுகளுக்குள் நுழைவதால் அப்பகுதி மக்கள் பெரும் வேதனைக்கு உள்ளாகி வருகின்றனர். இப்ப இந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கு மாநகராட்சி உள்ளிட்ட அதிகாரிகள் துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கொரட்டூர் பகுதியில் உள்ள ஹவுசிங் போர்டு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். அந்த பகுதியில் உடனடியாக மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டல அதிகாரிகளுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் கோரிக்கை விடுத்து தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு அம்பத்தூர், திருமல்லவாயில், ஆவடி, பட்டாபுரம், திருநெந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீர் தேங்கி மக்கள் இயல்பு வாழ்க்கை முடங்கி போயுள்ளது. மூர்த்தி, எந்தெந்த பகுதிகளெல்லாம் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்திருக்கிறது? அதே போன்று வீடுகளுக்குள் புகுந்திருக்கக்கூடிய தண்ணீரால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்வதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? சென்னை கொரட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அந்த வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கி மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பெரிய அளவில் பாதிப்படைந்து இருக்கின்றனர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அம்பத்தூர் ஜோனல் மண்டல அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் இதுவரை அந்த தண்ணீர் வெளியேற்றுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே போல் அம்பத்தூர் பானுநகர் பகுதியிலும் புதூர் பகுதியிலும் மழைநீர் தேங்கியிருக்கிறது. வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கியிருப்பதால் அவர்கள் ஒரு சில பேர் வீடுகளுக்குள்ளேயே குடியிருக்க முடியாமல் அருகில் உள்ள உறவினர் வீடுகளுக்கும் மற்ற நண்பர்கள் வீடுகளுக்கும் தஞ்சம் புகுந்துள்ளனர். இதே நிலை வந்து குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய புதூர் பகுதியில இந்த நிலை நீடித்திருக்கிறது. அப்ப அந்த பகுதியில் உள்ள மக்கள் வீடுகளுக்கும் குடியிருக்க முடியாமல் உறவினர் வீடுகளுக்கு அங்கே குடியேறி இருக்கிறார்கள். இந்த நிலை அம்பத்தூர், கொரட்டூர் சுற்று வட்டார பகுதிகளில் பெரும்பான்மையான பகுதிகளில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.